சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முடியாது. இந்த இடத்துல தான் உன் அண்ணன் பிரச்சனை தீரணுங்கிறது எங்க ஆத்தா முத்தாத்தா உடைய அருள்வாக்கு. அதை சொல்றது மட்டும்தான் ஏன் நாக்கு. சாமி என்ன திரும்பி போயிடலாம் பிரியா? அது இல்ல சாமி, எங்க பிரச்சனை தீக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னு வெளிப்படையா சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த உண்மைய யார் ஒத்துப்பாங்க? உண்மைய சொன்னா தெய்வம் சாமி, நீங்க தெய்வம், என்னோட கண் கண்ட தெய்வம் சாமி. தம்பி ஏன் நாக்கு அருள்வாக்கு சொல்ற நாக்கு. இந்த நாக்குல போய் சொன்னா என் நாக்கு பொசுக்கு போயிடாது. என் அருள்வாக்கு பழிக்க வேண்டாமா? அதனால உண்மையை சொன்னா எனக்கும் என் தொழிலுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு உண்மையை சொல்றது மட்டுமே ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். அந்த கொள்கைப்படிதான் இப்ப நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி எங்க பிரச்சனை மட்டும் சரியாகட்டும், அப்புறம் பாருங்க உங்களுக்கு எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன் பாருங்க. வையி வையி எங்க வேணாலும் வையி, என் வெவனோ கொண்டு போய் எங்கெங்கயோ வச்சுட்டான். நீ வைக்கிற இடத்துல நான் உட்கார மாட்டேன்னா சொல்ல போறேன். அடிப்பாங்களா? பொறாமடா பொறாம, தொழில போட்டி பொறாம, என்னைய பழி வாங்கணும்னு பல பேர் தெரிஞ்சு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க உனக்கு தெரியுமா? சரி நீங்க உள்ள போங்க, நான் அப்படி உட்காந்து உங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி போங்க. அண்ணா வாங்க. அத்தாடி மாட்டிருந்தா என்ன ஆயிருந்திருக்கு? இப்பதான் ஒரு வழியா ஜெயில இருந்து வெளியே வந்தோம். அரும்பாடுபட்டு ஒருத்தரை பிடிச்சு தொழில் பண்ணலாம்னு ஆரம்பிச்சா அதுக்குள்ள இம்புட்டு இடைச்சல் பண்ணி தொலைகிறாங்க. காதவங்க என்ன பண்றோம்னு ஒண்ணும் புரியல. அப்பா சம்மா அண்ணவா என்னை காப்பாத்துற. என்ன சார் உடம்பு சரியில்லையா? எனக்கு உங்களை மாதிரி தான், உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. மண்டையில் அடிப்பட்டதுல பழச எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. என்னங்க எது சொன்னாலும் ஷாக் ஆகுறீங்க? இப்ப எனக்குள்ள இருக்க பிரச்சனையே அதான். என் பேர் சொல்லி கூப்பிட்டா கூட ஷாக்கா இருப்பேன். அதுக்காக தான் இங்க கூட்டி வந்திருக்காங்க. இப்ப நீங்க எதை சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்க. என் பேர் தெரியாது, ஊரு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு ராசப்பான ஒருத்தர், அவர் என் சித்தப்பான்னு சொல்றாரு, அது கூட எனக்கு தெரியாது. எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. இங்க வந்துட்டீங்கல்ல, இது சக்தி வாய்ந்த இடம், எல்லாம் குணமாயிரும். தைரியமா இருங்க.
லூஸ் ஆயிட்டானா? அந்த என்னை நேருக்கு நேரம் பார்த்துட்டு அடிக்கவும் இருக்கான். ஆனா இந்த இடத்துல இருந்தா சரியாயிருமே. சரியாயிருச்சு, திரும்ப தேடி வந்து புடிச்சு நாயடி பேயடியில் அடிப்பான். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இருந்து சரியாகி வெளியே போக கூடாது. அப்படி போனான்னா நமக்கு தான் பிரச்சனை. என்ன பண்றது? யார்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? என்னடாது இந்த கோபி பையில பழி வாங்கணும்னு தெரிஞ்சானே பழனிச்சாமி, அவனுக்கு போன போட்டு சொல்ல வேண்டியதான். கோபியை பழி வாங்கணும்னா அவங்க அண்ணனை வந்து தூக்குன்னு சொன்னோம்னா ஆளோட வந்து கச்சிட மாத்திக்கிட்டு போயிருவாள்ல, நம்ம பிரச்சனையும் ஓவர் ஆயிடும். பேசிட வேண்டியதான். போன் நம்பர் சேவ் பண்ணிருக்கமான்னு தெரியல. நம்ம ஒருக்கா ராசு கிட்ட நம்பர் வாங்கி சேவ் பண்ணி வச்சிருந்தோம். சொக்கா உன் மூளையே மூளடா, இந்த இருக்குல்ல நம்பரு. ஹலோ ஹலோ, பழனிச்சாமி சாருங்களா? ஆமா, நீங்க யாருங்க? நான் தாங்க அருள்வாக்கு சொக்கர். என்னது குக்கரா? அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவை இல்லைங்க. ஹலோ, குக்கர் இல்லைங்க, சொக்கருங்க. காரைக்குடி பிரபல ஸ்ரீல ஸ்ரீ அருள்வாக்கு சொக்கர் சுவாமிகள். ஏங்க, முன்னெல்லாம் பேப்பர்ல ஜோசி சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் டிவியில ஜோசி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப போன்ல வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு ஜோசி எல்லாம் ஒண்ணு வேணாம், போன வைங்க. சார் சார் சார், வச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் ஜோசியம் சொல்றதுக்காக உங்களை கூப்பிடல, உங்க எதிரி கோபிய பழி வாங்குறதுக்கு ஒரு அருமையான யோசனை சொல்றதுக்காக கூப்பிட்டேன். ஹலோ, யாருங்க நீங்க? நான் கோபிய பழி வாங்க போறேன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? கோபி உங்களுடைய எதிரிங்கிறதும் அவனை பழி வாங்குறதுக்காக நீங்க துடியா துடிக்கிறதும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுமே யோசிக்கிறீங்களா? அதான், உங்க ஃப்ரெண்டு சிவாவோட அப்பா ராஸ் இருக்காருல, அவரு நம்முடைய அடிப்படைகள்ல ஒருத்தர் தான். அவர் மூலமா தான் இந்த விஷயம் பூராமே எனக்கு தெரியும். ராசுவா இருக்காரு பார்த்தாத்தான் நம்புவேன், அப்புறம் தான் காரியத்தில் இறங்குவேன். அப்படின்னா கோபியை இந்த ஜென்மத்தில் பழி வாங்க முடியாது. என்ன சைலண்டாக இருக்கீங்க, யோசிக்கிறீங்களோ? இந்த பாருங்க, என்னை பற்றி நான் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கோபி எப்படி உங்களுக்கு எதிரியோ அதே மாதிரி எனக்கும் எதிரி, அதுவும் ரொம்ப மோசமான எதிரி. உங்களுக்கு கோபி மட்டும்தான் எதிரி, ஆனால் எனக்கு அந்த கோபியோட ஒட்டுமொத்த குடும்பமே எதிரி. அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தனை பழி வாங்கணும்னு யாராவது நினைச்சாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதையே ஒரு தவமா நினைச்சு இருக்கிறவனா? அந்த அடிப்படையில தான் நான் இப்ப உங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நான் நல்லவனே கிடையாது. எவனாவது ஒருத்த என்னை நல்லவேன்னு சொன்னான்னு வைங்க, சொக்கருங்கிற என் பேரை நீங்க சொன்ன மாதிரி குக்கர்னு வேணா மாத்திக்கிறேன். சரி, ஏதோ யோசனை சொல்றேன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. அப்படி வாங்க பாயிண்ட்க்கு. முதல்ல தகவலை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பிளான சொல்றேன். ஓகே, அதாவது கோபியோட அண்ணன் பிரசாத்னு ஒருத்தர் இருக்கான்ல? ஆமா, இருக்கான். தெரியுமே அவனுக்கு என்ன? இப்போ அவன் மண்டையில் அடிபட்டு மூளை கலங்கி இப்ப சரி பண்றதுக்காக முத்துப்பேட்டைக்கு வந்திருக்கான். அது யாரோட? அவங்க குடும்பத்துல இன்னொரு லூஸ் இருக்கானே ராசப்பா, அவனோட வந்திருக்கான். சரி, அதுக்கு அதுக்கா என்னங்க நீங்க பச்சை புள்ள மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ரெண்டு லூசு பயலுக அவங்க வீட்டுல வேற ஆளுக துணை இல்லாம முத்துப்பேட்டைக்கு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு? சரி இருக்கட்டும், அந்த லூசு பசங்களை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு தேவை அந்த கோபி. கோபி இங்க வந்தானா சொல்லு, நான் அப்பவே ஆளுங்களை கூட்டு முத்துப்பேட்டைக்கு வரேன். கோபி இங்க வரல, ஆனா நம்ம நினைச்சா அவனை இங்க வர வைக்க முடியும். எப்படின்னு சொல்ற கேட்டுங்க. நீ முத்துப்பேட்டைக்கு ஆளுகளோட வர்ற, மூளை கலங்கி போயிருக்கிற பிரசாத்தையும் ராசப்பனையும் தூக்குறீங்க. இந்த ராசப்பாவுக்கு ரெண்டு அடிய போட்டு கோபி எங்க இருக்கான்னு விசாரிங்க. கோபிக்கு போனை போட்டு நீ உடனே இங்க வந்தா தான் இந்த ரெண்டு லூஸ் பயிர்களையும் விடுவேன், இல்லைன்னா கொன்றுவேன் மிரட்டுங்க. பிரசாத்துக்கு ஒண்ணுனா கோபி தாங்க மாட்டான், துட்டிச்சிருவான், அவே உடையாந்துருவான். அப்படி வர்றப்ப அவனை மடக்கி நீ அவனை எப்படி பழிவாங்க நினைக்கிறியோ அப்படி பழிவாங்க. யோ ஜோசியம், அருமையான யோசனையா, சூப்பர்யா. இங்க பாரு, நான் முத்துப்பேட்டைக்கு ஆளுங்களோட வரேன்,
அது வரைக்கும் நீ அவங்கள பாத்துக்கோ. உங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டு போறானுங்க. இங்க போயிட போறாங்க போகத்த பேருங்க. இங்கதான் இருப்பாங்க. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நாங்க இப்பவே கிளம்பி வரோம். சரி, நான் போன வச்சிடுறேன். வாங்க. ஓகே. பிரசாத்து தொல்லை இனிமே நமக்கு இல்ல. முதல்ல சூடா ஒரு டீயை வாங்கி குடிச்சு ஒட்டம்புல தெம்ப ஏத்திக்கணும். பகவானே, ஒளிச்சு வைக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க சொல்ற எந்த அடையாளமும் எனக்கு தெரியலையே. நான் யாருன்னு எனக்கு தெரியல. அதான் இந்த கண்ணாடியில பார்த்தாலாச்சும் என்னை பத்தி ஏதாவது அடையாளம் தெரியுமா? இல்ல இதுவும் வெறும் பிம்மம் தானு பாத்துட்டு இருக்கேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஆனா ஒண்ணுப்பா, இந்த இடத்துக்கு ஒரு சக்தி இருக்குப்பா. என் அனுபவத்துல நான் சொல்றேன், உனக்கு சரியாயிரும்பா, சீக்கிரம் சரியாயிரும். மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீ யாருன்னு உனக்கே தெரியும். நம்பிக்கையோட இரு பிரசாத். சரி வா, ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துருவோம். வா 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 வாயா.